ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆனாஸ் குக்கிங்கில் கொண்டக்கடலை சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். பண்டிகை காலங்களில் நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த சுண்டல் வந்து ரொம்ப காமனாக நம்ம செய்வோம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து குழந்தைங்களுக்கு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். ஸோ இந்த சுண்டல் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இந்த சுண்டல் செய்கிறதுக்கு நான் ஒரு கப் கொண்டக்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நான் அடுத்த நாள் காலையில் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால மொதல் நாள் நைட்டே இதை நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஈவினிங் செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலையில் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும். இப்போ ஊற வச்சுருந்த அந்த சுண்டக்கடலையை அந்த ஊற வச்சுருந்த தண்ணியோடைய வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வேகும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த சுண்டலுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு நல்லா இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் தேவையான உப்பு வந்து நம்ம இப்போயே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு ஒரு 2-3 விசில் வரைக்கும் இதை இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். இந்த கடலை வந்து நல்லா வேகணும். நான் கரெக்டாக 2 விசில் விட்டுருக்கேன். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கொண்டக்கடலை நல்லா வெந்துருச்சு. நீங்கள் சும்மா ஒன்று எடுத்து வாயில் போட்டு கடிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் அது வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணி எல்லாம் வடிகட்டி இந்த கொண்டக்கடலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்தது தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா வெடித்ததும் இதில் 2 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும் அப்படிங்கிறதுனால நான் 2 வரமிளகாய் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா இருந்தாலும் நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கி விட்டுடலாம். யூஸ்வலாக இந்த சுண்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெங்காயம் சேர்த்த மாட்டாங்க. ஆனால் சில பேர் வந்து வெங்காயம் சேர்த்துவாங்க. வெங்காயம் சேர்த்துனீங்க அப்படின்னா இன்னமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நான் வெங்காயம் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி மட்டும் எடுத்து அதை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருந்த கொண்டக்கடலையே இதில் நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒன்றா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த சுண்டல் ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு சிட்டிகை பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த சுண்டல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பட் இந்த சுண்டலுக்கு அந்த ஃபைனல் டேஸ்ட் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் துருவல் தான். அதனால் கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். நான் 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நிறையா இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் நிறையா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டு ஃப்ளேம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, கொண்டைக்கடலை சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட் ஐட்டம்னு நம்ம சொல்லலாம். நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி பண்டிகை காலங்களில் நம்ம எல்லார் வீட்லேயுமே நம்ம காமனாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஐட்டம். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம கண்டது சிப்ஸு அது இதுன்னு நம்ம கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கொண்டைக்கடலை சுண்டல் நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.